ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. இந்த காணொளி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முக்குடல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் சார்பாக எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் ஆராதனையும் ஆண்டு நமக்கு ஆசீர்வு தரும்படியாக இதை பார்க்கிற கேட்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவன் தம்முடைய மகிமையும் வல்லமையும் வெளிப்படுத்தும்படியாக நாம் கண்களை மூடி நாம் ஜபம் பண்ணுவோம். பரிசுத்த நிறைந்த நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனா இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த காணொளி மூலமாக உம்முடைய ஜனங்களை சந்திப்பதற்கும் உம்முடைய நாமத்தை நாங்கள் ஒன்று சேர்ந்து மகிமைப்படுத்துவதற்கும் நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய இரக்கம் கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரே வார்த்தைகளை கேட்கிறவர்கள் எங்களோடு கூட சேர்ந்து உம்மை பாடி ஆராதிக்கிற உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதியும். அவர்கள் எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். அவர்களுக்கு நீர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி உம்முடைய அதிசயமான கிரியைகளை நீர் விளங்க பண்ணுவீராக. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். பரிசுத்தாவியானுடைய தெய்வீக பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். தாழ்த்தி வறுமையாக்குறோம் இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒரு பாடலை பாடி நம்முடைய ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில் என் உள்ளமெல்லாம் பொங்குதையா என்கிற பாடலை நாம் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். அப்பாவும் சமூகத்தில்
எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா என் உள்ளமெல்லாம் பொங்குதையா அப்பாவு சமூகத்தில எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் தானியல் புஜபித்து உந்தன் பாதம் அமருவேன் பல கோடி கோடி நாவுகள் உம்மை உயர்த்திட உலகால்கள் உங்க நாமத்துக்கு பணிந்து தொழுதிட பல கோடி கோடி நாவுகள் உம்மை உயர்த்திட உலகால்கள் உங்க நாமத்துக்கு பணிந்து தொழுதிட வருங்கப்பா வரும் தருங்கப்பா கேளுங்கப்பா ஜபம் கேளுங்கப்பா வருங்கப்பா வரும் தருங்கப்பா உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கு இல்ல உம்மை நான் சோத்தரித்தால் தொல்லை எனக்கு இல்ல உம்மை நான் ஸ்தோத்தரித்தால் தொல்லை எனக்கில்ல நீங்க செய்த நன்மைக்கு நான் எடுத்து செலுத்துவேன் நான் முழுதும் பாத தொழுது மகிழுவேன் நீங்க செய்த நன்மைக்கு நான் எடுத்து செலுத்துவேன் நான் முழுதும் பாத தொழுது மகிழுவேன் பாருங்கப்பா வரும் பாருங்கப்பா கேளுங்கப்பா ஜெபம் கேளுங்கப்பா உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவேன் உந்தன் நாமம் உயர்த்திடவே உலகில் வாழுவேன் உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவேன் உந்தன் நாமம் உயர்த்திடவே உலகில் வாழுவேன் நான் உமது அடியே நீ ஆசீர்வதித்திடும் உமக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி மகிழ்ந்து பாடுவேன் நான் உமது அடியே நீ ஆசீர்வதித்திடும் உமக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி மகிழ்ந்து பாடுவேன் பாருங்கப்பா வரும் தாருங்கப்பா
பரவசமே சாரோ நின்றோஜானிரே பரிசுத்தரே பரவசமே சாரோ நின்றோஜானிரே பல்லத்தாக்கில் லீலி நீரே இம்மானுவேல நீரே ஆராதனை 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 உமக்கே சொல்லுவோமே ஆராதனை 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 உமக்கே மறுபடியும் ஆராதனை 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 உமக்கே கவர்ந்தவ நீரே சிறந்தவ நீரே உள்ளத்தை வென்றீரே கவர்ந்தவ நீரே சிறந்தவ நீரே உள்ளத்தை வென்றீரே என் உள்ளத்தை வென்றீரே ஆராதனை அழைத்தவ நீரே தெரிந்தவ நீரே எந்தெந்தும் நடத்துவீர் அழைத்தவ நீரே தெரிந்தவ நீரே எந்தெந்தும் நடத்துவீர் என எந்தெந்தும் ஆராதனை 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 உமக்கே இசையா ஆராதனை 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 உமக்கே ஆதிய நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரல்லவோ ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரல்லவோ எங்கள் ஜோதியும் நீரல்லவோ ஆராதனை உமக்கே ஆராதனை
ஆராதனை உமக்கே துருகம் நீரே துருகமும் நீரே கேடகம் நீரே அடைக்கலம் நீரல்லவோ துருகமும் நீரே கேடகம் நீரே அடைக்கலம் நீரல்லவோ என் அடைக்கலம் நீரல்லவோ ஆராதனை அற்புத நீரே அற்புத நீரே அதிசயம் நீரே ஆலோசனை காத்தரே அற்புதம் நீரே அதிசயம் நீரே ஆலோசனை காத்தரே ஆலோசனை காத்தரே ஆராதனை 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 உமக்கே ஆண்டவரே சொல்லுவோமே ஆராதனை சந்தோஷமா உள்ளத்தினால திரும்பி தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுவார் அவரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய கட்டுகள் எல்லாம் உடையும் அவரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்புகள் மாறும் நம்முடைய வேதனைகள் மாறும் ஆராதனை 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 உமக்கே அல்லேலூயா 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 ஒரு வீட்டுக்குள்ள உடைய தெய்வீக பிரசன்ன ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திற்காக உம்முடைய தெய்வீக மகிமைக்காக நீர் அற்புதம் செய்கிறவர் ஆண்டவரே நீர் அடைக்கலமானவர் ஆண்டவரே நீ கேடகமானவர் ஆண்டவரே நீ துருகமானவர் ஆண்டவரே எங்கள் கோட்டை ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே எங்கள் நங்கூரம் ஆண்டவரே எங்களை எல்லா தீங்குக்கும் எங்களை விளக்கி காக்கிறவரப்பா எங்களை விடுவிக்கிறவரப்பா எங்களை காப்பாற்றுகிறவரப்பா எங்களை ஆசீர்வதிக்கிறவரப்பா எங்க கூட இருக்கிறவரப்பா அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா எங்கள் தேசத்தில் மகிமை வெளிப்படட்டும் அப்பா உம்முடைய பலத்த கரம் எங்கள் தேசத்தில் வெளிப்படுவதாக எங்கள் ஜனத்தின் மத்தியில் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக ஜாதிகள் மத்தியில் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக சபைகளில் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக சபை மக்களுக்குள்ளாய் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக யாரெல்லாம் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறார்களோ யாரெல்லாம் மன வேதனையோடு கூட இருக்கிறார்களோ இப்பொழுது நீர் உம்முடைய மகிமை இறங்கி கர்த்தாவே நீர் அவர்களை விடுவிக்க எங்கள் பலனாகிய கர்த்தாவே நாங்கள் உம்மில் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் விடுவிக்கப்படட்டப்பா உம்முடைய ஜனத்தினுடைய நுகம் மாறட்டும் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டப்பா எங்கள் தேசத்தின் அங்கலாய்ப்பை தேவனீர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் உம்முடைய மகிமை வெளிப்படட்டப்பா உம்முடைய அற்புதம் வெளிப்படட்டப்பா உம்முடைய ஆச்சரியமான கரம் வெளிப்படட்டப்பா எங்கள் ஆராதனைக்குரியவர் நீர் ஒருவரே எங்களுக்கு நன்மை செய்ய
செய்கிறவன் ஒருவரே, எங்களுக்கு விடுவிக்கிறவனின் ஒருவரே, எங்களை ஆசீர்வதிக்கிற ஒருவரே, எங்க கூட இருந்து எங்களை நடத்துகிற ஒருவரே, எங்களுக்கு ஜெயம் தருகிறவனின் ஒருவரே அப்பா, உம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும், உம்முடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நேரத்தில் என்னென்ன தேவையோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதாக, கட்டப்பட்டவர்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக, காயப்பட்டவர்கள் ஆற்றப்படுவார்களாக, வியாதி உள்ளவர்கள் இயேசுவை நாமத்தில் விடுவிக்கப்படுவார்களாக, மரண கண்ணிகள் இயேசுவை நாமத்தில் மாறுவதாக அப்பா, உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். அனுகூலமான ஆசீர்வாதமான வாசல்கள் திறக்கப்படட்டும். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வாதமாய் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எபேசியர் புத்தகம் 5:10 நாம் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 5:10 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற தேவனுடைய வார்த்தை கர்த்தருக்கு பிரியமானது அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். இந்த உலகத்தில் மனிதனுக்கு பிரியமான காரியங்கள் உண்டு. ஒரு மனைவி கணவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வது உண்டு. அதே போல் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு பிரியமான காரியங்களை செய்வது உண்டு. ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனுக்கு பிரியமானதை செய்வது உண்டு. உலகத்திற்கிற மனிதர்கள் மற்றவர்களுக்கு நம்ம பிரியமான காரியத்தை செய்வதை நாம் பார்க்கிறோம். அதே போல் என்னச்சுன்னா, ஒரு எஜமானுக்கு ஒரு வேலைக்காரன் பிரியமான காரியத்தை செய்கிறான். ஒரு முதலாளிக்கு என்னச்சுன்னா, அந்த வேலைக்காரன் அவன் பிரியமான விருப்பமான காரியத்தை செய்கிறான். ஆனால் இன்றைக்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். தேவனுக்கு நான் செய்கிற காரியங்கள், நான் பேசுகிற காரியங்கள், நான் நடக்கிற வழிகள் தேவனுக்கு பிரியமானதா என்பதை ஒரு தேவ பிள்ளை பார்க்க வேண்டும் என்று வேதவசம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை நான் சோதித்து பார்த்து, நான் இந்த காரியத்தில் நான் செய்தது, நான் ஆராதித்தது தேவனுக்கு பிரியமானதா, என்னுடைய அமிஸ்தோத்திரம் ஜபம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்ததா, என்னுடைய நடக்கை கர்த்தருக்கு பிரியமாக இருந்ததா, என்னுடைய பேச்சு கர்த்தருக்கு பிரியமாக இருந்ததா, என்னுடைய செயல்பாடுகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்ததா, என்னுடைய நினைவுகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்ததா, என்னுடைய வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்ததா, என்னுடைய பார்வைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்ததா என்று ஒரு தேவ பிள்ளையை தன்னை சோதித்து பார்த்து, அந்த வழியில் என்னச்சுனா தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு பிரியமானது எது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதம் 11:7 சங்கீதம் 33:5 நீங்கள் வாசித்து பார்த்தால், நீதி நியாயத்தில் தேவன் பிரியப்படுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 37:23 நீங்கள் வாசிக்கும் பொழுது, நல்ல மனுஷனுடைய வழிகளில் கர்த்தர் பிரியப்படுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 147:11 வாசிக்கும் பொழுது, தமது கிருபைக்கு காத்திருக்கிறமே தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 11:1 நீங்கள் வாசித்து பார்த்தால், கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது, சுமித்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 11:20 நீங்கள் வாசிக்கும் பொழுது, உத்தம மார்க்கத்தார் தேவனுக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 12:22 வாசித்து பார்த்தால், உண்மையாய் நடப்பவர்கள் அவருக்கு பிரியம் என்று வாசிக்கிறோம். எசேக்கியேல் 18:23 நீங்கள் வாசித்து பார்த்தால், துன்மார்க்கன் நினைச்சுன்னா அழிவது கர்த்தருக்கு பிரியமல்ல, அவன் மனம் திரும்ப தன் பாவ வழியை விட்டு மனம் திரும்புவதில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 69:30-31 நீங்கள் வாசித்து பார்த்தினால், கர்த்தரை நினைச்சுன்னா பாட்டினால் துதிப்பது அவருக்கு பிரியம் என்று வாசிக்கிறோம். 1 Samuel 15:22 நீங்கள் வாசித்து பார்த்தால், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதுதான் அவருக்கு பிரியம் என்று வாசிக்கிறோம்.
ஆகாய் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது, தேவாலயத்தை எனச்சுனா கட்டுவது தேவனுக்கு பிரியம். மலை மேல் ஏறி மரங்களை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அம்மை ஸ்தோத்திர எரேமியா 9:24 சொல்லப்பட்டிருக்கிறது, அம்மை மேன்மை பாராட்டு, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவதே அவருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் பல காரியங்கள் தேவனுக்கு எவைகள் பிரியமானது என்று வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்களும் நானும் தேவனுக்கு ஒரு பிரியமான பிள்ளைகளாய், தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால தான் சங்கீதக்காரன் 143 சங்கீதம் 10 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உமக்கு பிரியமானவைகளை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சங்கீதக்காரன் விண்ணப்பம் பண்ணுவதை குறித்து வாசிக்கிறோம். அவருடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியில் நடத்துவதாக என்று வாசிக்கிறோம். எனவே அவருக்கு பிரியமானதை செய்வதற்கு தேவன் நமக்கு போதித்தருள்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவனுக்கு ஒரு மனிதன் பிரியமானதை செய்யும் பொழுது, தேவனுக்கு உகந்ததை ஒரு மனிதன் செய்யும் பொழுது, தேவனுக்கு ஏற்புடையதை ஒரு மனிதன் செய்யும் பொழுது, தேவனுக்கு அமைஸ்தோத்திரம் அவர் சித்தமானதை ஒரு மனிதன் செய்யும் பொழுது, அவனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். வேதத்தில் வாசிக்கும் பொழுது, முதலாவதாக பிரியமானவனுக்கு, தேவனுக்கு பிரியமானவனை கர்த்தர் காப்பாற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகம் புத்தகம் 33:12 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, பெண்ணியமனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு கூட சுகமாய் தங்கியிருப்பான், அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்ணியமனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? அம்மை ஸ்தோத்திரம், தேவ வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானவன் அவன், அவனோடு கூட கர்த்தர் தங்கியிருப்பானாக. புத்தகம் 3:17 வசனத்தையும் 24:25 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தார். அமிஸ்தோத்திரம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தரை நம்பியிருந்தபடியினால் அவர்களை அக்கினி சூளைக்கு விளக்கி ஆண்டவர் பாதுகாத்தார் என்று வேதம் சொல்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் கர்த்தருக்கு பிரியமாக இருந்த தானியேலை கர்த்தர் சிங்கத்தின் வாய்க்கு ஆண்டவர் தப்புவித்தார் என்று சொல்லி அமை தானியேல் 6:22 வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் தேவனுக்கு ஏற்ற
காரியத்தை நீங்கள் செய்தார். நீங்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாய் வாழ்ந்தார். அவருக்கு பிரியமான இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு மாமே ஸ்தோத்திரம், நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தார். நம்முடைய இடுக்கலிலிருந்து, நம்முடைய அமைஸ்தோத்து இக்கட்டிலிருந்து, நம்முடைய ஆபத்திலிருந்து, நம்முடைய பொல்லாப்பிலிருந்து, கொள்ளை நோய்களிலிருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் கர்த்தர் விலக்கி தப்பிவிக்க பாதுகாக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது இரண்டாவதாக நாம் வாசிக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமானுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்று வேதம் சொல்கிறது. தானியேலின் புத்தகம் 9:23 நீங்கள் வாசித்து பார்த்தால் அவருக்கு பிரியமானுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாத. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. நீதிமொழிகள் 15:8 நீங்க வாசித்து பாருங்க. செம்மையானவருடைய ஜபம் அவருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3:22 என்ன சொல்கிறது? அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை நாம் செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்ளுவது எதுவோ அதை அவரே அவராலே நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. எதை நாம் வேண்டிக் கொள்ளுகிறோமோ அதை அவராலே நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று 1 யோவான் 3:22 வாசிக்கிறோம். ஏனென்று சொன்னால் யோவான் புத்தகம் 9:31 வாசிக்கிறோம், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். அமை துன்மார்க்கனுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பதில்லை, ஆண்டவருக்கு விரோதமாய் வாழுகிறவனுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவன் சொன்ன கட்டளையை நிறைவேற்றாமல் தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்த சவுல் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணின பொழுது அவனுக்கு ஆண்டவர் அதற்கு ஜபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை என்று வாசிக்கிறோம். அதனால் அவன் குறி சொல்லுகிறவனை தேடி போனான் என்று வேதத்தில் நமக்கு பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் பாவிகளுக்கு செவி கொடுப்பதில்லை. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவர்களுக்கு செவி கொடுக்கிறான் நான் அறிந்திருக்கிறோம் என்று யோவான் 9:31 வாசிக்கிறோம். நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமான ஒரு தேவ பிள்ளையாயிருந்தால், நீங்களும் நானும் எவைகளை வேண்டிக் கொள்ளுகிறோமோ, எவைகளை கர்த்தரிடத்தில் நாம் கேட்கிறோமோ, ஆண்டவர் நோக்கி நாம் கூப்பிடுகிறோமோ, அந்த அமை ஜபத்திற்கு பதிலை கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜபிக்கலாம், ஒருவேளை உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் ஜபிக்கலாம், இல்லை ஒருவேளை உங்களுடைய அமை சுகத்திற்காக ஜபிக்கலாம், ஒருவேளை உங்கள் ஆபத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் விடுதலைக்காக ஜெபம் பண்ணலாம், உங்கள் சிறையிருப்பு மாறுவதற்காக ஜெபம் பண்ணலாம், இல்லை உங்கள் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணலாம். எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்தால் எவைகளை நீங்கள் கேட்டுக்கொள்வீர்களோ அதை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாகவே செய்வதற்கு, உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தானியேலை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 18:6 வாசிக்கிறோம், இடுக்கல்ல ஜெபம் பண்ண தாவீதுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார்னு வாசிக்கிறோம். தானியேலை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அமை ஸ்தோத்திரம் கேட்ட வசனத்தின்படி அமை ஸ்தோத்திரம் தானியேல் 9:23 அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன ஒரு கடினமான சூழ்நிலையில பதில் கொடுத்ததை குறித்து வாசிக்கிறோம். 100க்கு அதிபதியை குறித்து மத்தேயு 8:10 வாசிக்கிறோம், விசுவாசத்தோடு ஜபித்த அவனுக்கு அமை வேண்டுதல் செய்த அவனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தான்னு வாசிக்கிறோம். அன்னாலை குறித்து வேதத்தில் என்ன, 1 சாமுவேல் 1 வாசிக்கிறோம், துன்பத்தின் மத்தியிலே, நிந்தையின் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே ஜபித்த அன்னாளுக்கு தேவன் பதில் கொடுத்ததை குறித்து வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. வியாதிகள் மத்தியில தேவன் நோக்கி ஜபித்த அமை ஸ்தோத்திர எசேக்கியாவை குறித்து 2 ராஜாக்கள் 19:10 அவருக்கு பிரியமானதை யார் செய்கிறார்களோ அவர்கள் ஜபத்தை ஆண்டவர் கேட்டு பதில் கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக ஆண்டவர் யாருக்கு என்ன
அவருக்கு பிரியமானவனுக்கு என்ன பதில் கொடுக்கிறார்? வேதம் சொல்லுகிறது, யோபின் புத்தகம் 33:26 வாசிக்கும் பொழுது, யோபு 33:26 வாசிக்கும் பொழுது, அவருக்கு பிரியமானவனுக்கு பலன் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு யார் பிரியமா இருக்கிற அவங்களுக்கு பலன் கொடுக்கிறார் வேதம் சொல்லுகிறது. அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில யோமே ஸ்தோத்திரம், எத்தனை காரியத்திற்கு பலனை நீங்கள் அனுபவிக்காமல் இருக்கிறீர்கள். அமை ஸ்தோத்திரம், எத்தனை காரியத்திற்கு பலனற்றவர்களாகவே, உங்கள் பிரயாசத்துக்கு பலன் இல்லை, உங்கள் வேலைகளுக்கு தக்க கூலி இல்லை, நீங்கள் பட்ட பிரயாசத்துக்கு தக்க என்ன வருமானம் உங்கள் வாழ்க்கையில இல்லாதபடி, அமை ஸ்தோத்திரம், நீங்கள் பட்ட எல்லா விதமான கிரியைகளுக்கு தக்க பலனை அனுபவிக்காமல் நீங்கள் இருந்தால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்கு பிரியமான ஒரு தேவ பிள்ளையா நீங்கள் இருந்தால், நீங்கள் அமை ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஆண்டவர் அதற்கு தக்க பலனை தருவார் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எப்படிப்பட்ட பலனை தருவாராம்? அமை ஸ்தோத்திரம், அதே நேரத்தில் யோபு 33:26 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியின் பலனை கர்த்தர் தருவார் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 26:12 பாருங்க, அந்நிய தேசத்தில் பஞ்சமாயிருக்கிற ஒரு தேசத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தேசத்தில் போய் தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய விருப்பத்தின்படி தன் வாழ்க்கையை அமைத்து அமை ஸ்தோத்திர விதை விதைத்த ஈசாக்குக்கு அந்த வருஷத்தில் கர்த்தர் ஆசீர்வதித்தின் நிமித்தமாக 100 மடங்கு பலனை அனுபவித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. லேவியராகமம் 26:20 வாசிக்கும் பொழுது, தேசத்தின் பலனை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ரூத்தின் புத்தகம் 2:12 நீங்க வாசித்து பாருங்க, அமோவாப் தேசத்தின் சகோதரியா இருந்த அந்த ரூத்தானவள் தன் மாமியை பற்றி கொண்டு, நீ இருக்கிற இடத்திற்கு நானும் இருப்பேன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி, தேவன் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று நம்பி வந்த அவளை வேத வசனம் சொல்லுகிறது, உன்னதமான தேவனுடைய அடைக்கலத்தில் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டு என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளே வருகிற தேவ பிள்ளைகளுக்கு, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த தேவனுக்கு சித்தமான இடத்துல வாழுகிற தேவ பிள்ளைகளுக்கு, அவர்கள் செய்கிற காரியத்திற்கு பலனை தேவன் தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 19:11 வாசிக்கும் பொழுது, எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கை கொண்டு நடக்கிறானோ அவனுக்கு மிகுந்த பலன் உண்டு என்று வேதம் சொல்கிறது. 127:4 பாருங்கள், கர்ப்பத்தின் கனியாகிய பலனை கர்த்தர் நமக்கு தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய வீடு கர்த்தரால் கட்டப்படுகிறதோ, யாருடைய வீடு கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிறதோ, அவனுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, வேத வசனம் சொல்ல, கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. அமைஸ்தோத்து நீதி மொழிகள் 31:31 வாசித்து பார்த்தால், கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக, அங்கு இருக்கிற குணசாலியான ஸ்திரீகளுக்கு, ஸ்திரியை குறித்து சொல்லும் பொழுது, அவளுடைய பிரயாசத்தின் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. 2 யோவான் 1:8 வாசிக்கிறோம், செய்களுக்கு தக்க பலனை கர்த்தர் தருவார் என்று வாசிக்கிறோம். 128:3 வாசிக்கிறோம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 4:38 அந்த வார்த்தையை வாசிக்கிறோம், நம்முடைய கிரியைகளுக்கு தக்க, பிரயாசத்துக்கு தக்க பலனை ஆண்டவர் நமக்கு தருகிறான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஒரு தேவ பிள்ளை தேவனுக்கு பிரியமான தேவ பிள்ளையா இருந்தால், அந்த தேவனுக்கு பிரியமான தேவ பிள்ளையை கர்த்தர் காப்பாற்றுகிறார். 2வது, அவன் ஜபத்தை கேட்கிறார். அவன் 3வது, பலனை அவனுக்கு கொடுக்கிறார். 4வது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கு பிரியமாயிருந்தார், அமை ஸ்தோத்திரம், அவருக்கு பிரியமானவனுக்கு அவன் சத்துருக்களின் மேல் அவனுக்கு ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். சத்துரு ஒரு நாள் அவனை மேற்கொள்ள முடியாது. சத்துருவை ஜெயிக்கத்தக்க பலனை, ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அமை ஸ்தோத்திரம், சங்கீதத்தின் புத்தகம் 41:11 சொல்லுகிறது, என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல்
பிரியமா இருக்கிறேன் என்று அறிவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருந்தால் ஒரு நாள் சத்துரு நம்மை ஜெயிக்க முடியாது. சத்துருவை நான் ஜெயிப்பதற்கு தேவன் நமக்கு வல்லமையை தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேலின் புத்தகம் 17:51 நீங்க வாசித்து பார்த்தால் கோலியாத்து அமைஸ்தோத்தர் பெரிய மனிதன், அவனுக்கு முன்பாக ஒரு சாதாரணமான அமைஸ்தோத்தர் சிறு மனிதனாய் நின்ற ஒரு சிறு பையனாய் நின்ற தாவீது அமைஸ்தோத்தர் அந்த பெரிய கோலியாத்தை முறியடித்ததை குறித்து வேதம் சொல்லுகிறது. நீ நிந்திக்கிற அந்த தேவனுடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன், கர்த்தர் இன்றைக்கு உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி போனார். தேவன் அவன் சத்துருவை அவன் கையில ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெயம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்றால், வெற்றி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்றால், அமைஸ்தோத்தருங்க வாழ்க்கையில் ஒரு மேன்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்றால், நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருந்தால், பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தால், பிரியமானதை நீங்கள் செய்தால், கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். தானியேலை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது தானியேலின் புத்தகம் 6:28 வாசிக்கிறோம். அங்கே பெர்சிய ராஜாவின் காலத்திலும் கோரேசு ராஜாவுடைய காரியத்திலும் அமைஸ்தோத்தர் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. எல்லா ராஜாக்களுடைய காரியத்திற்கு முன்பாக தானியேலின் காரியம் ஜெயமாகவே இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருந்தபடியால் அமை காலைப்பு சொல்லுகிற வார்த்தை என்ன? என்னாகவும் 14:8 சொல்லுகிறது, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு தருவார் என்று சொன்னார். அமை ஸ்தோத்திரம். பாலும் ஓடும் தேனும் ஓடுகிற தேசம் நமக்கு சொந்தமாய் தரணும். கர்த்தர் நம்ம பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு தருவார். நம்முடைய சத்துரு அமை நம்ம கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. அவருடைய அமை பிரயாசத்தின் பலனை கொடுப்பது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 5வதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அமை ஸ்தோத்திரம். தேவன் நம்மேல் பிரியமா இருந்தால் யோவான் 8:29 நீங்கள் வாசித்து பார்த்தா, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமா நான் எப்பொழுதும் செய்கிறபடியா அவர் என்னை தனித்தே இருக்க விடவில்லை என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அமை ஸ்தோத்திரம். முதலாவது நாம் வாசித்தோம், கர்த்தருக்கு ஒரு மனிதன் பிரியமா இருந்தால் அவனை காப்பாற்றுகிறார். இரண்டாவது என்ன? கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். மூன்றாவது பலனை கொடுக்கிறார். நான்காவது ஜெயத்தை கொடுக்கிறார். 5வது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவர் மனுஷன் மேல பிரியமா இருந்தால் அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்போடு கொடுத்தார். ஏன் யோசேப்போடு கொடுத்தார்? வேத வசனம் கற்றுக் கொடுக்கிறது. ஆதியாகமம் 39:2 நீங்க வாசித்து பாருங்க. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று வாசிக்கிறோம். அதே ஆதியாகமம் 39:22 நீங்க வாசித்து பாருங்க. சிறைச்சாலையில் இருந்தபொழுது அவங்க கூட கர்த்தர் இருந்தார் என்று வாசிக்கிறோம். ஏன் கர்த்தர் அவங்க கூட இருந்தார்? அமை ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. போத்திவாருடைய மனைவிக்கு விருப்பமானது அவன் செய்யலை. அமை ஸ்தோத்திரம். யோசேப்பு அப்படிப்பட்ட விருப்பமானதை செய்யாதபடி அந்த இச்சைகளுக்கு விலகி ஓடி அமை ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு விரோதமான பொல்லாப்பை செய்வது எப்படி என்று சொல்லி அதை விட்டு விலகி ஓடினால கர்த்தர் அவன் கூட இருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. யோசுவாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் கூட கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசுவா 6:27 யோசுவாவோடு கர்த்தர் கூட இருந்தனால அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவிட்டு என்று வாசிக்கிறோம். காரணம் என்ன? அமை தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அமை ஸ்தோத்திர தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தார். யோசுவா 1 அதிகாரத்தில் அமை ஸ்தோத்திர நீங்கள் அமை ஸ்தோத்திர அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா 7:8 வாசிக்கும் பொழுது, இதனை உன் வாயை விட்டு பிரியாதபடி இந்த வார்த்தையின் உன் செவிசாய்த்து இதனை கை கொண்டு நடந்தார், நான் எல்லாருக்கும் முன்பாக உன்னை உயர்த்துவேன்னு சொன்னான். கர்த்தர் அவன் கூட இருப்பதற்கு காரணம் கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது மட்டுமல்லங்க, 1 சாமுவேல் 3:19 சாமுவேலோடு கர்த்தர் இருந்தார் வாசிக்கிறோம். யாரோடு கூட கர்த்தர் இருக்கிறார்? அமை ஸ்தோத்திரம். அவன் தேவ சமூகத்தில் இருந்தான், தேவ ஆலயத்தில் கிடந்தான். தேவ ஆலயத்தில் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது கர்த்தர் அவன் கூட இருப்பான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் தேவனுடைய ஆலயத்தை வாஞ்சித்து பாருங்க. தேவ ஆலயத்தில் உங்க நேரத்தை செலவழித்து பாருங்க. உங்க கூட கர்த்தர் இருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 சாமுவேல் 5:10 வாசிக்கிறோம், தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று வாசிக்கிறோம்.
தாவீதோடு கூட கர்த்தர் இருப்பதற்கு காரணம் என்ன? அவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. 2 Samuel 17:3-4 வாசித்து பாருங்க. யோசபாத்தோடு கர்த்தர் இருந்தார் என்று வாசிக்கிறோம். யோசபாத்தோடு கர்த்தர் இருப்பதற்கு காரணம் என்ன? அவன் பாகாலை தேடாமல் தன்னுடைய தகப்பனாகிய தாவீதின் வழியில் நடந்து அவன் கர்த்தரை தேடினால அவனுக்கு அனுகூலமான வாசலை திறந்து கொடுத்தார். தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். என கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்தார். மனுஷனுக்கு பிரியமானதல்ல. ஆமே ஸ்தோத்திரம். உலகத்திற்கிற ஆமே ஸ்தோத்திரம். மற்ற நபர்களுக்கோ நண்பர்களுக்கோ பிரியமானதல்ல. நீங்கள் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து தேவனுக்கு பிரியமானதை செய்து தேவனுக்கு பிரியமானபடி உங்கள் இருதயம் உங்கள் எண்ணங்களும் உங்கள் யோசனைகளும் பேச்சுகளும் இருந்தார், தேவன் உங்க கூட இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் இருந்தால் விருத்தி அடையலாம். கர்த்தர் இருந்தால் ஜெயம் பெற்றுக் கொள்ளலாம். கர்த்தர் இருந்தால் ஆமே ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை நமக்கு ஆண்டவர் தர வல்லவராய் இருக்கிறார். கடைசி ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். 2 Samuel புத்தகம் 22:20 கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. 6வதாக நாம் வாசிக்கும் பொழுது நாம் 2 Samuel 22:20 வாசிக்கிறோம். அவர் தேவன் யாரிடத்தில் பிரியமா இருக்கிறாரோ அவனை விசாலமான இடத்துல கொண்டு தேவன் வைக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் மேல் அவர் பிரியமா இருந்தபடியால் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தாவீது எப்படிப்பட்ட நபராக இருந்தா? சங்கீதம் 78:70-71 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 78:70-71 வாசிக்கும் பொழுது, ஆடுகளுக்கு பின்னாலே போனான், தொழுவத்தில் இருந்தான். அப்படி இருந்த அவனை கர்த்தர் தம் ஜனமாய் யாக்கோப்பையும் தம்முடைய சுதந்திரமாய் இஸ்ரவேலையும் அமைஸ்தோத்திரம் மேய்ப்பதற்காக ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணினான். அதனால தான் தாவீது சொல்லுகிறார் 2 Samuel 22:36 வாசி, உம்முடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லுகிறார். சாதாரணமாக இருந்த ஒருவனை, குடும்பத்தால் தள்ளப்பட்டு கிடந்த ஒருவனை அம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவர் விசாலமான இடத்தில் கொண்டு வைத்தார். 42:40-41:2-3 நீங்க வாசித்து பார்த்தால் அங்கு இப்படி வாசிக்கிற, உளையான சேற்றிலும் படு குழியிலும் கடந்த அவர் என்னை தூக்கி எடுத்து கண்மையின் பாதத்தை ஸ்திரப்படுத்தினார். அவரை துதிக்கிற புதுப்பாட்டை என் நாவில தந்தார் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் கர்த்தருக்கு பிரியமா இருந்தபடினால் விசாலமான இடத்துல கொண்டு ஒரு ராஜாவாக கர்த்தர் ஆசீர்வாதமா அவனை விளக்க அணையாதபடி கர்த்தர் அவனை வைத்தார். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இன்று கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறோமா? தேவனுக்கு ஏற்றதை, தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு உகந்ததை, தேவனுக்கு ஆமை ஸ்தோத்திரம் சித்தப்படி நாம் செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமா அவர் நம்மை காப்பாற்றுகிறார். நம் ஜபத்தை அவர் கேட்கிறார். நம்முடைய பலனை கொடுக்கிறார். நமக்கு ஜெயத்தை தருகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்ம கூட இருக்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்மை விசாலமான இடத்துல கொண்டு வைக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்து நிறைவாய் நடத்துவார். தேவனுக்கு பிரியமானதை செய்வோம். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம். தேவனுக்கு பிரியமான ஆராதிப்போம். தேவனுக்கு பிரியமாய் ஆமை ஸ்தோத்திர கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் அங்கு ஜபிக்கிறோம். இந்த ஆராதனையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் செவையான பாதையில் எங்களை நடத்தும். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்திற்கும் எங்களை விளக்கி காப்பீராக. உமக்கு உகந்த ஆண்டர் பிள்ளையாய் வாழ, உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு நாங்கள் ஏற்றவர்களாய் வாழ, உமக்கு பிரியமானதை செய்து உம்முடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்க எங்களுக்கு கிருபைய தாரும். உமக்கு ஆண்டவரே பிரியமாயிருக்கிற பிள்ளைகளை காப்பாற்றுகிறேன். ஜபத்தை கேட்கிறேன். ஆண்டவர் கைகளின் பலனை கொடுக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவர்களுக்கு ஜெயம் தருகிறேன். அவர்கள் கூட இருக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். விசாலமான இடத்தில் வைக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொரு கிருபையை தாரும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். தீங்குகளுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசுவை நாமத்தில் எங்கள் ஜபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.